பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்குக்கு கொலை மிரட்டல் இருப்பதாக உளவுத்துறை அளித்த தகவலை சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் மறைத்ததால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சென்னை காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டது தொடர்பாக பல புதிய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ரவுடி ஆற்காடு சுரேஷ் கடந்த ஆண்டு கொல்லப்பட்ட போது ஆம்ஸ்டாங் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் ஆம்ஸ்டாங்கிற்கு தொடர்பு இருக்கிறதா என்று காவல்துறை எந்த விசாரணையும் நடத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் ஒரு வருடத்திற்குள் சுரேஷ் கொலைக்கு பழிக்குப்படியாக ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இரு கொலைகளுக்கும் சந்தீப் ராய் ரத்தோர் காவல் கண் ஆணையராக இருந்தபோது நடந்ததால் அவர் மாற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் சென்னையில் ஒவ்வொரு காவல் உதவி ஆணையர் அலுவலகத்திலும் தலா 2 உளவு பிரிவு காவலர்கள் இருந்தபோதும் எச்சரிக்கை மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிகிறது. குறிப்பாக உளவுத்துறை எந்த எச்சரிக்கையும் விடுக்கவில்லை என்று செய்தியாளர் சந்திப்பில் சந்தீப் ராய் ரத்தோர் கூறியது அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தெரிகிறது. மேலும் பெரம்பூரில் கடந்த 5 ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு உடனடியாக சந்தீப் ராய் ரத்தோர் செல்லவில்லை. இதனை தவிர்த்து பொய்க் குற்றவாளிகளை கைது செய்யவிட்டதாக அரசியல் கட்சி தலைவர்களே குற்றம் சாட்டிய நிலையில் உடனடியாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. டிஜிபி அறிவுறுத்திய பின்பே சந்தீப் ராய் ரத்தோர் செய்தியாளர்களை சந்தித்ததாக தெரிகிறது. மேலும் மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சந்தீப் ராய் ரத்தோர் அதற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருந்தார். காவல் ஆய்வாளர் பணியிட மாற்ற குளறுபடி, குறை தீர்ப்பு மனுக்கள் பெறுவதில் அலட்சியம் உள்ளிட்ட பல காரணங்களாலும் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த ஜூன் மாதம் சட்ட ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்ட அருண் ஓராண்டுக்குள் சென்னை மாநகராட்சியின் காவல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். 1998 பேட்ச் IPS அதிகாரியான அருண் சென்னையில் BE மெக்கானிக்கல் பட்டப்படிப்பு மற்றும் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் காவல்துறை மேலாண்மை பட்டயப்படிப்பு முடித்திருக்கிறார். இந்திய காவல் பணிக்கான பயிற்சியை முடித்தவுடன் நாங்குநேரி, தூத்துக்குடி ஆகிய உட்கோட்டங்களில் உதவி காவல் கண்காணிப்பாளராகவும், கரூர், கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராகவும் அருண் பணியாற்றியிருக்கிறார். பின்னர் சென்னை அண்ணாநகர் மற்றும் பரங்கிமனையில் துணை ஆணையராகவும், CBCD காவல் கண்காணிப்பாளராகவும் பணிபுரிந்திருக்கிறார். 2012 ஆண்டு காவல்துறை துணைத் தலைவராக பதவி உயர்வு பெற்ற அருண் திருச்சி சரக காவல் துணைத் தலைவராகவும், சென்னை வடக்கு மண்டலத்தின் போக்குவரத்து இணை ஆணையராகவும், தெற்கு மண்டலத்தின் சட்ட ஒழுங்கு இணை ஆணையராகவும் பணியாற்றியிருக்கிறார். பின்னர் 2016 ஆண்டு IG யாக பதவி உயர்வு பெற்றதும் திருச்சி மாநகர காவல் ஆணையராகவும், சென்னை பெருநகர போக்குவரத்து கூடுதல் ஆணையராகவும் பணியாற்றினார். 2021 ஆண்டு 2வது முறையாக திருச்சி மாநகர காவல் ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டார். 2022 கூடுதல் DGP யாக பதவி உயர்வு பெற்ற அருண் தமிழ்நாடு குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் ஆவடி மாநகர காவல் ஆணையராக பொறுப்பு வகித்தார். இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் சட்ட ஒழுங்கு கூடுதல் DGP யாக பொறுப்பேற்ற அருண் தற்போது சென்னை காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் சென்னையின் 110வது காவல் ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. காவல்துறை உயரதிகாரிகளை மாற்றுவதால் சட்ட ஒழுங்கு சரியாகாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். IG மாற்றினதுனால சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்துடாது. நிர்வாகம் சரியாக இருந்தால் தான் சட்ட ஒழுங்கு காக்க முடியும். இன்றைக்கு காவல்துறை பொறுப்பை வைக்கின்றவர் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் சரியான முறையிலே இந்த துறையை திறமையாக செயல்பட்டிருந்தால் சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டிருக்கிறது.